நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியர்களுக்கு ரஷ்யா கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. ரஷ்யாவில் பணியாற்றும் பிரித்தானிய தூதரக அலுவலர்களுக்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ரஷ்யாவுக்கான பிரித்தானிய தூதர் மற்றும் 3 மூத்த தூதரக அதிகாரிகளுக்கு மட்டுமே இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாகவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் தொடரும் மோசடி. பிரித்தானியா வருவோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக உள்துறை அமைச்சர் பிரேவர்மன் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு குடிமக்களும் புலம்பெயர்தலை தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமோலெஸ்தே குடிமக்கள் மோசடி செய்து பிரித்தானியாவில் வாழ முயல்வது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஆயுதப்படை தாக்குதல் தொடர்பில் எச்சரிக்கை. சனிக்கிழமை அதிகாலை டொனெக்ஸ் மற்றும் மகியூகா நகரங்கள் மீது உக்ரைனிய ஆயுதப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. சுதந்திர பகுதியாக ரஷ்யாவில் அறிவிக்கப்பட்ட டொனெக்ஸ் மக்கள் குடியரசின் கூட்டுக்கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு மையம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உக்ரைனிய படைகள் 155 மில்லிமீட்டர் கலிப குண்டுகளை பயன்படுத்தியதாகவும் டொனெக்ஸ் மக்கள் குடியரசு தெரிவித்துள்ளது. இத்தாலிய நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இத்தாலியின் 16 நகரங்களுக்கு வெப்பம் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பகல் 11 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் வெளியே வருவதை முடிந்தவரை தவிர்க்குமாறும் முதியவர்கள் மற்றும் நோய் பாதிப்புகள் உள்ளவர்களை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ளுமாறும் அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைனுக்கு இராணுவ உதவியினை அறிவிக்க உள்ள அமெரிக்கா. உக்ரைனுக்கு புதிதாக ரூபா 3,279 கோடி மதிப்பிலான இராணுவ உதவித்தொகையினை விரைவில் அறிவிக்க உள்ளதாக அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அதிபர் பைடனின் தனிப்பட்ட அதிகாரத்துக்குட்பட்ட பிடிஏ எனப்படும் அமைப்பின் நிதியினை பயன்படுத்தி நிதி தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவசர காலத்தின் போது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறாமலேயே அமெரிக்க அதிபர் நிதியினை பரிமாற்றம் செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மகிழ்ச்சி தகவல். ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவிப்பு. உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்க செனட்டர்களுக்கு அந்நாட்டின் அதிபர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். அதன்படி அமெரிக்க செனட்டர்கள் லென்சே கிரஹாம் மற்றும் ரிச்சர்ட் ப்ளூமெந்தல் ஆகியோர் நேட்டோ தொடர்பில் ஆதரவு வரைவு தீர்மானத்தை முன்வைத்ததற்கு உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துள்ளார். கடலில் கப்பல்களை தாக்கும் ரஷ்யா ராக்கெட்டுகளை ஏவி பயிற்சி. ரஷ்ய கடற்படை கருங்கடலில் கப்பல்களை நோக்கி ராக்கெட்டுகளை ஏவி பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. ரஷ்யாவின் கருங்கடல் கடற்படை கடலின் மேற்பகுதியில் உலாவும் கப்பல்களை குறிவைத்து தாக்குவதற்கு ராக்கெட்டுகளை ஏவி பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக உக்ரைனின் கருங்கடல் துறைமுகங்களுக்கு செல்லும் பயணிகள் கப்பல்களை ரஷ்யா தாக்கி பின்னர் உக்ரைன் படைகள் மீது பழி சுமத்தலாம் என்றும் வெள்ளை மாளிகை எச்சரித்துள்ளது. ஆஸ்திரியாவில் வெப்ப அலைகள் குறித்து எச்சரிக்கை. ஆஸ்திரியாவில் வெப்ப அலைகள் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவின் கூற்றுப்படி வரவிருக்கும் வாரம் வெப்பமான மற்றும் மாறுபட்ட வானிலையினை கொண்டு வரும் என்றும் திங்கட்கிழமை நாடு முழுவதும் வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ் முதல் 36 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் மேற்கு பகுதிகளில் சற்று குளிரான வெப்பநிலை இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயண கட்டணங்களின் விலை அதிகரிப்பு. தொடரூந்துக்கான பயண கட்டணங்கள் விமான பயண கட்டணங்களை விட 30 மடங்கு அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் சுற்றுச்சூழல் பிரச்சார குழுவான கிரீன் பீசால் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் தொடரூந்து பயணச்சீட்டுகளின் விலைகள் விமான பயணச்சீட்டுகளின் விலைகளை விட 30 மடங்கு அதிகம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.